ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெயின்போ கேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு முக்கால் கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கருவை பிரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 முட்டையோட வெள்ளைக்கருவை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 teaspoon வினிகர் சேர்த்துட்டு இதை ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பவுடர் சுகர் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதையும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவை ஒன்று ஒன்றா சேர்த்து இதையும் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் திரும்பவும் 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, நல்லா பொறுமையாக எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினாலும் நல்லா ஈவனாக பேக் ஆகாது, அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட பேட்டர் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. 7 கப் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேட்டரை ஈவனாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கப்லேயும் பேட்டரை நான் ஈவனாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். இனிஷியலாக ஒரு டூத்பிக் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி 7 கப்லேயும் உங்ககிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். எப்போவுமே கொக்கோ பவுடரை சளிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு கேக் டின்ல ஃபஸ்ட்டு சைடில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், அந்த பட்டரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இந்த கேக் டின்னை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் 20 minutes பேக் பண்ணிவிடுங்க. இப்போ டூத்பிக் இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கணும். இப்போ கூல் ஆனதுக்கப்புறமா சைடில் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தின்னான லேயர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக ஹைட்டாக லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதையே டபுள் த குவான்டிட்டி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா கலரையும் தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க, நல்லா சில்லாக இருக்கணும். இப்போ இதை ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சைட்லெல்லாம் எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கேக் போர்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த லேயரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு சுகர் சிரப் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தின்னான லேயர் வச்சுருக்கிறதுனால அந்த விப்பிங் க்ரீமில் இருக்க ஈரப்பதமே சரியாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வச்சுட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எல்லா லேயருமே வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக எல்லா இடத்துலையும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விப்பிங் க்ரீமை 7 பவுலில் சேர்த்துட்டு 7 ஃபுட் கலரை கலந்து வச்சுருந்தேன். இப்போ ஒவ்வொரு கலராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்த கலர் சேர்க்கும் போது ஒட்டியே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 கார்னர்லையும் கேப் இருக்க மாதிரி 7 கலரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்லேருந்து அந்த எண்டுக்கு ரோல் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பைப்பிங் கவரில் நான் ஸ்டார் நாசல் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நாசல் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணிட்டு அந்த நாசல் வெளியே வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் க்ரீமை அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கேக் மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் டிசைன் செய்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ரோஸ் டிசைன் தான் போடுறேன்.
இப்போ அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் டிசைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கீழேயும் வந்து எல்லா இடத்துலையும் ரோஸ் டிசைன் போட்டுட்டு அந்த கேப்பை வந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக அந்த கேப்பில் வந்து அந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ரோஸ்க்கு நடுவில் அந்த சில்வர் பால் இருக்குல்ல அதை வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா ரோஸ்க்கும் நடுவிலையும் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அதை விட சின்ன சின்ன சில்வர் பால்ஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்கரேஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.